ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌசி சமையல். பார்த்தீங்கன்னா அம்மா பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக சாயந்தரம் ஒரு 4 மணி. இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? துவையல் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அம்மா. இப்போ நாங்கள் வந்து துவையல் தான் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி துவையம். இன்னொரு டைப்பில் செய்யலாம். அது எப்படின்னா வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி எண்ணெய் ஊற்றி நல்லா சோறு சோறு, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஈஸியாக செய்யலாம்ட்டு இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கௌசமியில் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நாம் வந்து தேவை செய்யலாமா? தேவை செய்யலாம். சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். அம்மா செய்யலாமா? செய்யலாம். அரிசி எடுத்து வச்சுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வந்து கொத்தமல்லி வந்து வறுத்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம மட்டனுக்கு கொத்தமல்லி மட்டும் தனியாக, இது மட்டனுக்கு அரைச்சி வைக்கிற குழம்புக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா போட்டுக்கலாம். நல்லா கம்ம கம்ம நல்லா வாசமாக இருக்குது. அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாமா? டப்பா அங்கே இருக்கு. இது கீழே இதா, அது இதா அந்த டப்பா, அதான் அது இந்த கடைசி. ஸ்பூன் எடுத்துக்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து வச்சுருக்குது. இது வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க, நல்ல அரிசி. நம்ம எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி நல்ல அரிசி தான் எடுத்துருக்குறோம். இப்போ நாம் இதில் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். வணக்குது. பொடி நல்லா, கொத்தமல்லி பொடி நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி அப்பப்போ அரைச்சி வச்சுக்கிறது, ஏன்னா நம்ம வந்து நிறைய அரைச்சோன்னா மிஷின் கொடுத்து அரைக்கணும். இது வந்து நம்ம மிக்சிலேயே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி வச்சுக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுடுதண்ணி. இந்த மாதிரி வந்து நாங்கள் காய வச்சு தான் எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு டக்குன்னு சளி பிடிக்க காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் சுடுதண்ணியே குடிச்சிட்ருக்குறோம். சிவையுமா? ஒரு கப்பு அரிசி போட்டுருங்க. இதில் கப்பில் வந்து 1 கப் எடுத்துருக்குது அரிசி. அப்படியே நல்லா வந்து பொறிஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாமா? பாருங்க, நல்லா போட்டு இந்த அளவு பொருந்துருச்சு. பொருந்துருச்சு, எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, உடச்சிட்டு போட்டுலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாங்க. இப்போ வந்து நல்லா அரிசி வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும், நல்லா வந்து ஆறட்டும். இது இன்னும் கொஞ்சம் அதை வறுத்துக்கலாம். பாருங்க, அரிசி வந்து வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இதே சட்டியில் கொஞ்சமாக தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் பேன் கடி இருக்கு. தலைவர் என்ன பண்ணுறாரு? டே, என்னன்றீங்க? கோதுமை மாவு சலிக்கிறோம், நைட்டுக்கு சப்பாத்தி போடுறது.
சப்பாத்தி கில்லு சப்பாத்தி வந்து அரிசி அரிச்சு அம்மா அரைச்சிருமா பாருங்க நாங்கள் வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குழம்பு செய்கிறதுக்காக இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வேக போடுறேன் இது உருளைக்கிழங்கு மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது அஞ்சு மூடு ஆச்சாச்சி தண்ணி பற்றிக்கிட்டா அவ்வளோதான் நம்ம பாருங்கள் நாங்கள் சப்பாத்தி செய்கிறதுக்கு இப்போ மாவு கோதுமை மாவு பிணைஞ்சிடலாம் ரெண்டு மூணு நாலு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த கப்பில் ஒரு அஞ்சாறு நாலு அஞ்சு கப் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து மாவை நாம் பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ அம்மாவை பெண்ணை சொல்லியிருந்தாம்மா கீழே உட்காந்துக்கோ தண்ணி கொஞ்சம் இப்போ அம்மாவை பெசைய சொல்லிடலாம் சுடுதண்ணி நல்லா வந்து காஞ்சி சுடுதண்ணி நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மணமாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து நாம் அரிசி வந்து வறுத்து அரைக்கிறப்போ நல்லா மணமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த பலகாரம் எப்போ செய்வாங்க அப்படின்னா இந்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி நான் சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து இது செஞ்சு கொடுப்பாங்க ஏமா அப்படித்தானே ரொம்ப ஈஸி நல்லா இருக்கு சாப்பிடுறது சாப்பிட்டா இது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இதுதான் ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது தான் தாத்தா பாட்டிலாம் வந்து இது மாதிரி பாட்டி வந்து இது மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்க வந்து எப்படி செய்வாங்கன்னா அரிசி ஊற வச்சு கல்லில் போட்டு நல்லா ஆட்டுக்கல்ல நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி அதுக்கப்புறம் செய்வாங்க அது ரொம்ப லேட்டாகும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இப்போ வந்து நாம் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நமக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வந்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் கையில் எடுத்து நாம் இந்த மாதிரி நாம்பறப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாம் இதை வந்து வறுத்தரலாம் இப்படின்னா எண்ணெய் ஊற்றி இந்த மாவு வந்து நல்லா போட்டு இப்போ நாம் வந்து தேவையும் செய்ய போகிறோம் இப்போ அடுத்தது நம்ம எப்படி தேவையும் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது நல்லா கம கமன்னு வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுத்து செய்யலாம் கட் பண்ணி போடு தண்ணி வேணுமா பெரிய போட்டு தண்ணி தேவையை செய்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் இப்போ அடுத்து வந்து நாம் இந்த அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து
இப்போ இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து கலரணும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா இந்த கட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு நல்லா கலந்துக்கலாம். இதே எண்ணெயில் நல்லா மாவு வந்து பொரிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்குறேன். இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்தேன், ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்குறேன். நம்ம வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை நான் எடுத்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம். நைட்டு சாப்பாட்டுக்கு நல்லா நைஸாக வந்துடுச்சு. நம்ம நேரம் பிழைஞ்சோம்னா நல்லா நைஸாக ஊறிடும். அப்புறம் தேக்கி சப்பாத்தி போட வேண்டாம். சாப்பிட்டா வந்துடுச்சு. பார்த்தியா நைஸாக வந்துடுச்சு. பார்த்தீங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. தேவையை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இப்ப ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலந்துட்டு அப்புறம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க. இதையும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, தேவையை சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம். இதா சாப்பிட்டு கரெக்டாக இருக்குது. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தம்பி சாப்பிடுறதா? இந்த அம்மா சாப்பிடுறேன். நீங்களே சாப்பிடுங்க. சுடப்போகுது. தவையும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். இன்னைக்கு இதான் செஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றோங்களா? இதாமா நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. செம்மையா இருக்குது. நல்லா கம கமன் மணமாகவும் நாட்டு சக்கரை பழத்துக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு டைமு சூப்பராக இருக்குது. தவையும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கி நல்லா இருக்குது. இந்த நாளைக்கு கல்யாணம் முடிச்சு எப்படி இருக்குது மனோஜ் பாருங்க. தேவையை சாப்பிட்டுக்கிற அப்படி தம்பி. ஏ நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? அம்மா சூப்பரா இருக்கு.
அக்காலாம் காமிக்க மாட்டா, அக்கா வீடியோக்கு வரமாட்டா. நீ சொல்லு, இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லு. நல்லா இருந்தா சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நல்லா இல்லையா? அப்ப கொண்டா நீ சாப்பிட வேண்டாம். கொண்டா நல்லா இல்லைன்னு அப்புறம் சாப்பிட்டுக்கிறமா? வாங்கம்மா, போடா அம்மாய் கொடு. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கொடுத்துரு. சூப்பரா இருக்குங்க, இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. அது அந்த பயம் இருக்கட்டும், பயமெல்லாம் இல்லையாம்மா, உண்மையால நல்லா இருக்குது. தாய் வந்து சூப்பராக இருக்குதுங்க, நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்டாக இருக்குது. ஹாய் சாத்தம்மா. ஹாய் ஹாய் அப்படின்னு ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி சமையல். அம்மா ஹாய் சொல்லு. ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருந்தீங்கன்னு சரிங்க. அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு, என்ன சாப்பாடு? இன்னைக்கு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா. சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, குருமா. குருமா 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 குருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம சப்பாத்தி செஞ்சு நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போறோம். இங்க வேற ஒரு ஆள் அவசரம், ரொம்ப அவசரப்பட்டு இருக்குது. தவைக்கெல்லாம் சாப்பிட்டுறேன், நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப அர்ஜென்டா இருக்குது. அப்புறம் பாருங்க, உருளைக்கிழங்கு குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சமா வதங்கட்டு நாம போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக நம்ம வந்து இந்த குருமாவை கொஞ்சம் ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி வெத்து போட்டிருக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வந்து சிம்பிளான ஒரு குருமா தாங்க, இது வந்து நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு. பாருங்க, இந்த பந்தல் வந்து இன்னைக்கு காலையில தான் போட்டாங்க. இருங்க, இந்த பக்கம் வந்து காட்டுறேன். பாருங்க, இந்த பந்தல் வந்து காலையில தான் போட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மண்ணு நிலத்துக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி தெளிச்சுட்டு சாணி காலையில் தெளிக்கிறதுக்காக இப்போ அம்மா வந்து இந்த கல்லெல்லாம் நல்லா கூட்டி சுத்தமாக இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க. அம்மா, அது கல்லோடு மண்ணு கல்லோடு போட்டால் பிடிக்காது, சாணி பிடிக்காது அப்படின்ட்டு காலையில் தெளிக்கிறதுக்கு சாணி எடுத்து வச்சுருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டுருக்குறாங்க. கூட்டி இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா சாணி போட்டால் நல்லா பிடிக்கும், வாசல் பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் தம்பி வா, மனோஜ் இதை வந்து அள்ளி கூட்டுவான். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்க, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய்,
பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சிருக்கிறோம். அப்போ அதை நான் ஊற்றிடுறேன். பாருங்க, குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சுருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6-7 பேர் சாப்பிட்றதுக்கு வேணும். அதுக்கு தேவையான அளவு குழம்பு வச்சுருக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. நல்லா 1 மணி நேரம் இப்போ வந்து மாவு தட்டி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு வரும் சப்பாத்தி. என்ன சாமி சாப்பாத்து சொல்ற? சாப்பிட்டா எப்படி வரும் அப்படிங்கிற. சாப்பிட்டா எப்படி வருமா? சாப்பிட்டா எப்படி வரும் பதில் சொல்லிருங்கம்மா. பதில் சொல்லுங்க. சாப்பிட்டா எப்படி வரும் சொல்லிருவேன். ஓகே, இப்ப வந்து நாம சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி விடலாம். பாருங்க, எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கியாச்சு. உருண்டை செஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா காயாமல் இருக்கும். இப்போ 1-2 உருண்டைக்குது, இதே ஊட்டி போட்டுடுறேன். அடுத்து வந்து சப்பாத்தி செய்ய வேண்டியதான். சப்பாத்தி வந்து இன்றைக்கி மனோஜ் செய்வார். சப்பாத்தி சூப்பராக சப்பாத்தி செய்வார். செய்வீங்களோ? ஆ, செய்வேனே. சரி ஓகே, நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்து நீ சுட்டு கொடுத்துருவேன். தோசை சப்பாத்தி இதெல்லாம் அருமையா செய்வாரு நம்ம மனோஜ். பாத்தீங்கன்னா இது 1 கிலோ மாவு பக்கமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 6-7 பேத்துக்கு அதனால இவ்வளவு செய்யறேன் நானு. எதுக்காக உள்ளதா, இப்ப நாங்க வந்து இங்க 4 பேர் தான் இருக்கிறோம். இன்னொரு 3 பேரு என் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட பையன், பொண்ணு, மொத்தம் 7 பேத்துக்காக நான் செய்யறேன். ஏன்னா நாங்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அங்கிருந்து நான் கொடுத்துருவேன். அங்க அவங்க ஏதாவது செஞ்சாலும் எங்களை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் எது செஞ்சாலும் கொஞ்சம் அதிகமாவே நான் செய்வேன். இப்ப நாம சப்பாத்தி தேய்ச்சிடலாமா? தேய்ச்சிடலாம். பாருங்க, சப்பாத்தி நான் தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்குறேன். தம்பி வந்து சப்பாத்தி சுடுறோம். அப்படி என்னை காட்டாதீங்கன்னா தான் காட்டுவாங்க. விடு விடு விடு, நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தேன். இப்போ அம்மா வந்து டக்கு டக்குன்னு அது 2 அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துட்டாங்க.
ஏன்னா கொஞ்சம் நிறைய செய்யறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால ரெண்டு அடுப்பில் வச்சு சுட்டுட்டாங்க. ஏமா ஒரு அடுப்பில் இருந்தால் லேட் ஆகும், எதையும் பிளான் பண்ணி பண்ணணுயா. கேஸும் கொஞ்சம் செலவாகாது, ரவுண்ட் ரவுண்டு வச்சோம்னா கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும், கேஸ் மீதியாகும். பாருங்க அம்மாவோட ஐடியா இதெல்லாம், ரெண்டு சப்பாத்தி வந்து வச்சு வேக வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் கடைசி. இதை எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே பாருங்க, சப்பாத்தி எல்லாம் சுட்டாச்சு. உருளைக்கிழங்கு குருமா ரெடி. அம்மா பண்ணாமா சாப்பிடலாமா? பாருங்க சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மா சொல்லிடு, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடு. வணக்கம். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாங்கள் சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிடலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் எல்லாரும். பாய் பாய் சரிம்மா. All right.